நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்பிகளே, தர்மபுரி அருகே வீட்டில் உல்லாசமாக இருந்த கள்ளக்காதல் ஜோடியை அக்கம் பக்கத்தினர் வீட்டின் வெளிப்புறமாக பூட்டி சிறையும் வைத்தனர். இதனால் அவமானமடைந்த அந்த பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவத்தில் அக்கம் பக்கத்தில் செய்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது சரிதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சரி வாங்க இப்ப நடந்த சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டம் பாப்பராப்பட்டியை அடுத்த பூதிநத்தம் பகுதியை சேர்ந்தவர்தான் வேடியப்பன். இவருடைய மனைவிதான் ஜமுனா, வயது 38. இவர்களுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகளாகும் நிலையில் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். பெங்களூருவில் தங்கி கட்டிட மேஸ்திரி வேலை செய்து வரும் வேடியப்பன் 2 வாரத்திற்கு 1 முறை வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில்தான் அதே பகுதியை சேர்ந்த நடராஜனின் மகனான அனுமந்தன் என்பவருடன் ஜமுனாவுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இருவரும் அடிக்கடி சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இது பற்றி தகவல் அறிந்த வேடியப்பன் மனைவியை கண்டித்து வந்துள்ளார். மேலும் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி இனி இருவரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என கண்டித்தும் உள்ளனர். இருப்பினும் கள்ளக்காதல் ஜோடியினர் ரகசியமாக இரவு நேரங்களில் சந்தித்து வந்துள்ளனர். இந்நிலையில் தான் கடந்த 29ஆம் தேதி என்று ஜமுனாவின் வீட்டிற்கு அனுமந்தன் வந்துள்ளார். அங்கு இருவரும் உல்லாசமாக இருந்தும் உள்ளனர். இதனை நோட்டமிட்ட அக்கம் பக்கத்தினர் வீட்டின் வெளிப்புறமாக கதவை பூட்டி இருவரையும் சிறை வைத்தனர். பின்னர் இது பற்றி பெங்களூருவில் உள்ள வேடியப்பனுக்கு தகவலும் கொடுத்து வரவழைத்தனர். அவர் வந்த பின்னர் இருவரையும் கண்டித்து அனுப்பியும் உள்ளனர். இதையடுத்து வேடியப்பன் மனைவியை எச்சரித்துவிட்டு பெங்களூருக்கு மீண்டும் வேலைக்கு சென்றும் விட்டார். இதனிடையே கள்ளக்காதலுடன் உல்லாசமாக இருந்தபோது பொதுமக்களிடம் சிக்கியதால் அவமானத்தில் இருந்த ஜமுனா நேற்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது பற்றிய தகவலின் பேரில் பாப்பராப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஜமுனாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். மேலும் இது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.